ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் லின்னு. லின்னோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னு அதை பாரு. என்னால் இன்னைக்கு உன்னோட ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ண முடியாதுன்ற ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே வந்து 7 வருஷமாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் அவங்க சேர்ந்துருக்காங்க போல். ஸோ இது எப்போவுமே வந்து அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் இன்றைக்கி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இவளை கேட்குறான் ஏன் வர முடியாதுன்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் இருக்குது அதனால தான், ஸோ நீயே வந்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாகவே சந்தேகமாகவே இருக்குது, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான்ட்டு. அப்போது டப்புன்ட்டு ஒரு ஹோட்டலில் பார்க்குறான். அங்கே பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பையனோட இருக்கா, சார் இன்னொரு பொண்ணோட இருக்கா. இந்த பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவந்துடுது. அவளோட பாய் ஃப்ரெண்டை போட்டு கணத்துல அடிக்க, அப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணு நீ எதுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டு போட்டு அடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சண்டை போட நின்று, உன்னோட பாய் ஃப்ரெண்டா இவன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் இவன், உன்னையே மாத்திட்டு இருக்கான், இவன் என்னோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு சொல்ல, இதை கேட்ட இவன் என்னது நீ இவளோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கியான்னு சொல்ல, இல்லை பேபி நான் சொல்றது கேளு அப்படின்னு இவன் சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன நீ அவளை பேபின்ற, நான் தானே உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, இது பாரு ஒழுங்காக இங்கே வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இவளை அனுப்பிவிட. ஆனால் அந்த பொண்ணை கோச்சிட்டு போவேன், பின்னாடியே போறான். ஹீரோயின் வந்து நீ என்ன இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்ல, ஆமா உன்ன மாதிரி கேவலமான பொண்ணெல்லாம் நான் எப்படி வந்து கூட வச்சுப்பேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் ஒன்றும் அவ்வளவு கேவலமா தெரியல, அவ கண்ணாடி தான் போட்டிருக்கான், அதனால இவன் கேவலன்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஓவருது. நான் வந்து பார்ட் டைம் ஜாபா போய் போய் உனக்கு நான் வந்து சம்பாரிச்சு போட்டேன் பத்தியா, என்னோட தப்பு தான், இனிமேல் நீ கண்ணு முன்னாடியே முழிக்காத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம இவன் என்ன சொல்றான்னா, உனக்குலாம் எப்படி கல்யாணம் ஆகுறதுன்னு நான் பாக்குறேன், அது மட்டும் இல்லாம உன்னை யாருமே வந்து பார்க்கவும் மாட்டாங்க, ஏன்னா நீ பார்க்கவே ரொம்ப அக்லியா இருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் அக்லின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஹீரோயினுக்கு சூட் ஆகாத மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்க்கவே அழகாக இருக்கான், அது அவன் கண்ணுக்கு தெரியல அவ்வளோதான். இப்போ இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ரிஷ்கம் வந்து அவனுக்கு என்னோட அழகு தெரியல, இல்லை அழகாக தான் இருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழகு, நான் ஏன் டிமோட்டிவேட் ஆகணும், ஸோ இதே என்னோட ப்ளஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கணும், நான் இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போக போகிறேன், இவனால் நான் கொஞ்ச நாள் போகாமல் இருந்தேன், ஆனால் இப்போ நான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க போகிறேன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு பெயிண்டராக இருக்கா, அவள் நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணுவாள். ஆனால் இப்போது அவளோட பாய் ஃப்ரெண்டால அவள் போகல, ஸோ இப்போ வந்து அவள் அதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறா. ஸோ இவன் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பையன் கிராஸ் பண்ணிட்டு போகிறான். இந்த பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம ட்ராமாவோட ஹீரோ, அவர் பேர் சென்னு. சென்னு அவரோட அம்மாவோட பேசுகிறாங்க. அவரோட அம்மா என்ன சொல்கிறாருன்னா, இது பாரு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, இல்லைம்மா நல்லா சீக்கிரமாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இது பாரு ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன்ட்டு அவங்க நம்ம ஹீரோ போட்டு திட்டிட்டு இருக்க, நம்ம ஹீரோ சரி சரி நான் பாக்குறேன், நான் பிளைண்ட் டேட்டுக்கு போறேன் அப்படின்னு வாரு. இங்க நம்ம ஹீரோயின் வந்து அவளோட இன்டர்வியூ கொடுக்குறா. ஆனா அவளை அவகிட்ட சொல்றாங்க, அதை பாருமா உன் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா நீ வந்து கிராஜுவேட் ஆகலன்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால அவ வந்து நல்ல காலேஜுக்கு போகல. ஸோ அவளோட பாய் ஃப்ரெண்ட் போகணும் அப்படின்றதுக்காக அவனோட கேர்ள் அவனோட காலேஜுக்கு தான் போயிருப்பா. ஸோ அதனால அது அவ்வளவு ஸ்கோப் இல்லாத காலேஜ் போல, அதனால இப்படி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்ல, ப்ளீஸ் எனக்கு வேலை கொடுங்க, என்னோட டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நீங்க ஸ்கில்ல பாருங்க. வேலைக்கு சேர்த்துப்பாங்க. இவன் ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரிய வரும், இந்த மாதிரி அவள் வந்து ஜாப்ல சேர்ந்துட்டான்ட்டு, அதனால ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்றா, இந்த மாதிரி எனக்கு வேலை கிடச்சிச்சுன்ட்டு. அப்போ சொல்றா, உனக்கு சந்தோஷமான விஷயம் எனக்கு ஒரு சோகமான விஷயம் தெரியுமான்னு சொல்ல, என்ன சோகமான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, இவளு சொல்வா இந்த மாதிரி எங்களோட அம்மா வந்து என்ன பிளைண்ட் எடுக்க போக சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு அந்த பையனை சுத்தமாக பிடிக்கலடி, நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் தான் பிடிக்கும், ஆனால் என்னோட கார்டு எல்லாத்தையும் அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அச்சு என்ன பண்ணலான்னு சொல்ல, அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது. நீ வேணா எனக்கு பதில் பிளைண்ட் எடுக்க போறேன்னு சொல்லி, நான் இல்லை இல்லை அதெல்லாம் தப்புன்னு சொல்ல, இல்லை அது எனக்காக ப்ளீஸ் எனக்காக பண்ணிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் ரொம்ப கெஞ்சிடா, இதெல்லாம் நம்ம ஹீரோயினு சரின்னு சொல்லிடுவா. இப்போ ஹீரோயின ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வச்சுல, அவளை நிறைய ட்ரெஸ் மாத்துவா. கடைசி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிரும். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கடைசி ஒரே ஒரு டச்அப் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே சொல்ல, நம்ம ஹீரோயின் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே சீன் கட் ஆகுது. என்னன்னா, நம்ம ஹீரோனோட கண்ணாடியை ஒருத்தருக்கு லென்ஸ் போட்டு விட்டுருப்பா. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீ தான் வந்து சென்னான்னு சொல்ல, ஆமா நான் தான் சென்ன அப்படின்ட்டு ஹீரோ சொல்வாரு. ஸோ ரெண்டு பேருமே உட்காந்து பேசுறாங்க. அப்போ
நம்ம ஹீரோ நினைக்கிறான் இவனுக்கு என்னை பிடிக்காத மாதிரி நான் பண்ணணும்ன்ட்டு. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எனக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் ஹீரோட கார்டை பார்த்து அச்சுச்சு இவர் என்னோட பாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்கிறேன், ஏ நான் இங்கே பெரிய பிரச்சனை மாட்டிட்டேன்டி என்னோட பாஸ் தானே பிளைண்டட் வந்திருக்கான் சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிட்டு அவனுக்கு தெரிய வராதுன்னு சொல்லி அவளும் பேச என்ன பண்ணுறான்னா, ஹீரோக்கு பிடிக்க கூடாதுன்ட்டு சொல்கிறான். இந்த மாதிரி நான் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், எனக்கு 20 பேர் வந்து எனக்கு கீழே வேலை செய்யணும்னு சொல்ல, பரவாயில்ல ஓகேன்றாரு ஹீரோ. இதை கேட்ட ஹீரோ என்னடா இவன் அமைதியாக இருக்கான்னு சொல்லி, நான் குழந்தைலாம் பெற்றுக்க மாட்டேன் சொல்லி அது உன்னோட விருப்பம் அப்படின்றாரு. ஐயோ என்னடா இவன் இப்படி சொல்கிறான்ட்டு நம்ம ஹீரோயின் நெசிக்க, அப்போ ஹீரோ டப்பு நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினால தான் ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு லேடி வராங்க, இவங்க வந்துட்டு நீ தானே என்னோட ஹஸ்பண்டோட வந்து அஃபேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு கத்த, நம்ம ஹீரோயின் இல்லை நான் இல்லைன்னு சொல்ல, அப்போ ஹீரோ நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்களா இருக்குன்னு சொல்லி, அப்போ நம்ம ஹீரோயின் இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறா. ஆமாம்மா நான் தான் உங்கள் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப்லேருந்து அவர் தான் என்னோட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன், நான் என்ன தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்லாம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஆனால் ஹீரோ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா அவர் தான் வந்து ஏதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஆகணும் இல்லை, ஸோ அதனால் அவர் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டாகணும்ட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இப்போ நம்ம ஹீரோயினுக்குலாம் பக்குன்னு இருக்கும், யாரா இவன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா, அது பாருடி கண்டிப்பாக ஹீரோ வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பான், ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன்னு சொல்ல, என்ன பண்ணேன்னு தெரியல ஆனால் ஹீரோ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான்டி அப்படின்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோயின் அவ்வளோதான் என்னது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டானான்னு சொல்ல, ஆமாம் இப்போ நீ அவனோட வீட்டுக்கு வர போகணும்னா அவனோட வீட்டுக்கு வர கூப்பிட்டுருக்கான்னு சொல்ல, ஏ நல்லா போக முடியாது நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அனுப்பிட்டு, இப்போ நான் ஹீரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அவன் என்னை பார்த்து கண்டுபிடிச்சிட்டானா சொல்ல, அவன் கண்டுபிடிக்க மாட்டான், ஏன்னா நீ கண்ணாடி போட்டிருக்க, நீ கண்ணாடி போடாமல் இருந்தானா கண்டுபிடிச்சிருவான், நீ கண்ணாடி போட்டுக்கிட்டே கண்டிப்பாக அவனால் கண்டுபிடிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மேக்கப்பில் பண்ணிட்டு போ, இவனுக்கு தான் தெரியல என்னோட பாய் ஃப்ரெண்டை ரொம்ப லவ் பண்ணுற, ப்ளீஸ் டி எனக்கு இதுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணடின்னு சொல்ல, நம்ம தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கோண்டி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருது, ஏன்னா ஹீரோயின் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருச்சு வாங்க வாமா வாமான்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயினை அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ரிங்கெலாம் காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு இந்த ரிங் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான்னு சொல்ல, சாரி அந்த வளையல் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் பிடிச்சிருக்குன்றா, சரி இதை எடுத்துக்கோ நம்ம ஃபேமிலியிடும் சொல்ல, இல்லை இல்லை எனக்கு இது வேணான்றா. ஆனாலும் நம்ம ஹீரோட அம்மா எடுத்துக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய குழந்தைங்களாம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினா ஷை ஆயிடுவா, என்னடா இவங்க குழந்தைங்களெலாம் பெற்றுக்கணுன்றாங்க அப்படின்ட்டு, அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க, நீயும் நானும் சேர்ந்து சமைக்கிறது நம்ம குழந்தைங்க அப்படி இப்படின்ட்டு என்னோட பேரை பேத்தி அப்படின்ற மாதிரி சொல்லி பேச, அவன் தான் நம்ம ஹீரோயின் என்னடா இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வந்துடும், இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ராப்ளம்ட்டு, அதனால் ஹீரோ அங்கே குடுகுடுன்னு போயிட்டு இருப்பார். இங்கே நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வரா. அப்போ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாரு, இந்த பொண்ணை தானே நான் டேட்டுக்கு போனேன்ட்டு. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, நீ யாருன்ட்டு? அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இந்த மாதிரி நான் இப்போ தான் உங்கள் கம்பெனியில் புதுசாக ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு சொல்ல, ஆனால் ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சது இது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து நம்ம ஹீரோயின் கையில் இருக்க வலையில் பார்த்துட்டு நில்லு, அது என்ன வலையல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்து நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரில் வாங்குறேன் சார் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை இது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு என்னோடய ஃபேமிலி இது மாதிரி இருக்குன்னு சொல்ல, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை சார் இது என்னோடது தான் சொல்லி நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு போயிடுவா. இப்போ மீட்டிங்கில் நம்ம ஹீரோயின் அவர் டிசைனை காமிக்க, அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு நீ காப்பி அடிச்சிருக்கன்ட்டு ஒரு புக்கை காமிக்கிறா, ஆனால் அது அந்த டிசைன் மட்டும் ஹீரோயினோட டிசைன் இருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிற, இல்லை அந்த புக்கையும் வந்து நான் தான் பண்ண, இது ஹனின்னு ஒருத்தவங்க பண்ணாங்கன்றா, ஹனின்னு ஒருத்தவங்க வந்து அவங்க பெரிய டிசைனர் அவங்க பண்ணது, நம்ம ஹீரோயின் வந்து அதுலேருந்து ஒரு ஐடியா எடுத்து அவங்களோட காண்டாக்ட் பண்ணி தான் பண்ணன்றா, ஆனால் இதை கேட்டு அங்கே இருக்கிற யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறா. இப்போ அதையும் நம்ம ஹீரோயின் ப்ரூவ் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கால அவளுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் அவனை மீட் பண்ணுன்னு சொல்ல, என்னடா இவன் திடீர்னு மீட் பண்ண சொல்கிறான்ட்டு, அவளும் சரி என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போகிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறாரு. ஸோ ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலான்னு கொடுக்க, நீ எதுக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறதுக்காக எனக்குலாம் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்ல, ஏன்னா நீ என்னோட ஃபியான்சி அது மட்டும் இல்லாமல் ஆனால் அதை கொடுத்தேன்னு சொல்ல, சரி இப்போ என்ன எதுக்கு வர சொன்னு சொல்ல, சும்மா தான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னு சொல்ல, என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறான்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. இப்போ ஹீரோ இவளுக்கு ஒரு பர்ஃப்யூம் தான் கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோயின் பார்க்குறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எனக்கு வேணான்னு சொல்ல, பரவாயில்ல நீ என்னோட ஃபேமிலி தானே, சோ உனக்கு இது கொடுக்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இது வச்சுக்கோன்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்காரு. சோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் மட்டும் தனியா தான் வந்து அந்த பிசினஸ் ட்ரிப்புக்கு போல, நம்ம ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போறாரு. சோ நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் லக்கேஜ்ல தூக்கிட்டு வர, நம்ம ஹீரோ நினைக்கிற என்னடா இவரு நம்மளுக்கு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வராரு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்கு லக்கேஜ் எல்லாம் தூக்குறீங்க நான் தூக்குறேன்னு சொல்ல, பாரு நீ ஒரு
கேர்ளு, ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவளோட கார்டை தான் கொடுக்குறா, இல்லை எனக்கு இதெல்லாம் வேணான்ட்டு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. சீக்கிரமா போய் ரெடி ஆகிட்டு வா, நம்ம வெளியில போகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் போறா, போயிட்டு மேக்கப்ல போட. அப்ப இவன் என்ன பண்ணிடுவானா, தெரியாம நம்ம ஹீரோ கொடுத்த அந்த சென்ட் இருக்குல்ல அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவா. ஆனா அவளுக்கு தெரியாதுச்சா நம்ம இதை ஸ்ப்ரே வந்து தெரியாம ஸ்ப்ரே பண்ணிட்டோன்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து வராரு, அப்போ இவ போட்டிருக்க பர்ஃபியூம் ஸ்மெல்ல வந்து இது ஸ்மெல் பண்ணோடனே இவர் கண்டுபிடிச்சிடாரு. ஸோ அந்த பொண்ணும் ஹீரோயின் ரெண்டுமே ஒண்ணுதான்ட்டு. இப்போ இவர் நம்ம ஹீரோயின் கிட்ட வர நம்ம ஹீரோனுக்கு பயந்தது, என்னடா இவர் கிட்ட வரான்ட்டு. அப்ப ஹீரோ வந்து சொல்லுவாரு, நீ கண்ணாடி போடாம இருந்தா இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகும்னு சொல்ல, இல்ல இல்ல நான் கண்ணாடி போட்டுதான் தீருவேன், எனக்கு கண்ணு தெரியாது சுத்தமா, அப்புறம் என்னால நடக்க முடியாது பாஸ், ஸோ அதனால நான் கண்ணாடி போடுவேன், ஸோ இதை மட்டும் தடுக்காதீங்கன்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோ வழி எதுவும் பண்ண முடியாது. சொன்னாலும் சரி சரி நீ கண்ணாடியே போட்டுக்கோ அப்படின்ட்டு அவர் சொல்லிடுவாரு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் எங்கே கூட்டிகிட்டு வர்றாருனா ஒரு ரிங் ஷாப் கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ அங்கே வந்துட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்டே ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருனா நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு, ஹீரோயின் ஒரு ரிங்கை வந்து பார்த்துட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ கேட்குறாரு, உன்னோட ரிங் சைஸ் என்னன்ட்டு. நம்ம ஹீரோயின் ஸ்பாட்லேயே வந்து கேட்குறேன் ரிங் சைஸ் என்னன்ட்டு கேட்டு அவள் அனுப்பிடுவா. ஸோ ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, ஸோ இவ தான் அந்த பொண்ணுன்ட்டு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட எக்ஸ்பாய் ஃப்ரெண்ட் வந்து சண்டை போடுறா, நீலாம் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கியா, நீலாம் உள்ளே வர வர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் வந்து கலாய்க்க, அங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேர் கலாச்சாரம் இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வருவார். ஹீரோ வந்துட்டு, நீ யாருப்பா, இவளோட பாய் ஃப்ரெண்டா என்ன, நீ வந்து இவளோட எதுக்கு தான் இருக்கியோ, அவளுக்கு அவள் அழகாவே இல்லை, அவள் வர்த்தே இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு கோவம் வருது. நான் உன்னோட நான் அழகாக தான் இருக்கேன், என்னோட பிஹேவியர் நல்ல பிஹேவியர்னு சொல்ல, என்ன பிஹேவியர், அழகு தான் முக்கியம், நீ இந்த இடத்துல டிசர்வே இல்லைன்ட்டு நம்ம ஹீரோனை அடிக்க வர அதுக்குள்ள ஹீரோ தடுத்துருவாரு. இதுக்கப்புறம் இவ கிட்ட நீ மட்டும் வந்த அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோன் ரொம்ப சோகத்தில் குடிச்சிட்டே நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறேன், நான் 7 வருஷமா அவனை லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் என்ன இப்ப சீட் பண்ணிட்டான், அவனுக்காக என்னதான் பண்ணாம இருந்தான், அவனுக்காக நான் சம்பாரிச்ச எல்லாமே பண்ண, ஆனா என்ன இவன் இப்படி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இவ ஹீரோ ஹீரோயினை பெட்ல படுக்க வச்சுட்டு போக, அப்ப ஹீரோ ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா பார்த்து எனக்கு ஒண்ணு ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. சோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கால அவளுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஹீரோ வந்து அவளை மீட் பண்ண வர, அவனா அவளோட ஃப்ரெண்டு, அதனால அவ இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கே போறா. அங்க போயிட்டு அவர் ரெடி ஆயிட்டு இருக்கா, அப்ப கரெக்டா ஹீரோ வந்துருவாரு. மேக்கப்ல போட்டு ரெடி ஆக வர நம்ம ஹீரோ, நீ இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல, நான் சும்மா ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன், அப்ப நீ வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறா. சோ இப்ப ஹீரோ வந்து கேக்குறாரு, இதுதான் உன் வீடு சொல்ல, ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இல்ல சந்தேகமா இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஹீரோ உனக்கு கேக் எடுத்துட்டு வரேன், கேக் எடுத்துட்டு வந்து கொடுப்பா. ஆனா அவரோட ட்ரெஸ்ல விழுந்துரும், நம்ம ஹீரோயின் சரி சரி நீ போய் வந்து ரெஸ்ட் ரூம்ல போய் கிளீன் பண்ணிக்கோன்னு சொல்ல, அவர் ரெஸ்ட் ரூம் போவார். அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, அவளோட கண்ணாடி பொருள் எல்லாமே அங்கதான் வச்சிருக்கான்ட்டு, இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போயிடுறா. அங்க திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ சட்டையை அவுப்பாரு, என்ன நீ சட்டை ஓக்குறேன்னு சொல்ல, சட்டை ஓட்டா தானே கிளீன் பண்ண முடியும் ஹீரோ சொல்ல, அது வாசி சரி எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது வெளியில வந்து சொல்ல, நீ ஏன் அர்ஜென்ட்டா வருதா என்ன, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு சொல்ல, இல்ல இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா வருதுன்ட்டு நம்ம ஹீரோன் சொல்ல, இதனால ஹீரோ வெளியில வந்துருவாரு. ஸோ வரும்போது வந்து ரெண்டு பேருமே இடிக்க, அப்போ நம்ம ஹீரோயின் கீழே விழ போவா. ஸோ ஹீரோ கரெக்டா அவளை பிடிச்சிடா, ரெண்டு பேருமே வந்து கிஸ் பண்ணிடுவாங்க, ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஸோ ஹீரோயின் தான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் எப்படி பாஸை மீட் பண்ணுவேன்ட்டு, நம்ம ஹீரோவும் அதே தான் நினைப்பாரு. எங்க ஆஃபீஸ்ல கூட ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஷையா இருக்கும், ஏன்னா வந்து ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து டிக்கெட்ஸ் கேட்குறாங்க, ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பா இந்த மாதிரி ஹனின்றவளா அவளுக்கு தெரியும்ன்ட்டு. ஸோ ஆனால் நம்ம ஹீரோயினா ஆர்டர் பண்ண சொன்னால் நம்ம ஹீரோனும் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறா, ஆனால் அவளுக்கு எப்படி ஆர்டர் பண்ணுன்னு தெரியல. அப்போ ஹீரோ அங்கே வருவார், ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக பார்க்குறாங்க, ஏன்னா ஹீரோ இவள் இப்படி படுத்துட்டு இருப்பா, அப்போ அவளை பார்த்துருப்பாரு. இப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, என்னாச்சு என்ன தேடுறேன்னு சொல்ல, இந்த மாதிரி டிக்கெட்ஸ் தேடுறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவளுக்கு டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே போக. இப்போ எப்படி சீன் கட்டாய அந்த ப்ரோக்ராம் காமிக்கிறாங்க, ஆக்சுவலி அந்த ஹனின்றது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோயின் தான். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட மாஸ்க் எடுத்து விட்டுறான். ஸோ எடுத்து விட்டு இவ ரொம்ப சீப்பான பொண்ணு, இவளோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஹீரோட இருக்கான்னு சொல்ல, அப்போ அங்கே ஹீரோ வருவார். ஸோ அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டோட உட்காந்து சொல்லுவா, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருந்தது, அவளோட ஃபேமிலி இவ்வளோ கம்பல் பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி பண்ண, என்ன மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங்கை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஒன்றும் இந்த ரிங்குக்கு வந்து டிசர்வே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, நம்ம ஹீரோ இவளை பார்த்து அந்த ரிங்கை அப்படியே கைக்குள்ளே வச்சுப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் விட்டு போயிட்டு இருக்கா, அப்போ ஹீரோ இவகிட்ட வந்து என்ன சொல்லுவார், அது பாரு நான் ஒன்று இந்த ஆஃபீஸ் விட்டு போக விடமாட்டேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறாரு. கிஸ் பண்ணிட்டு என்னதான் நீ ஃபேக்காக வந்து என்கிட்ட வந்திருந்தாலும் நான் உன்னை உண்மையாலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினே ஹீரோவை லவ் பண்ணுறா, சொன்னால அவளும் ஹீரோவை அக்செப்ட் பண்ணிடுவா. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஜாலியாக வாடுறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது, எனக்கு தெரியும் இந்த ட்ராமா ரொம்ப குட்டியாக இருந்ததுன்ட்டு, ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. நாளைக்கு ஒரு சூப்பரான ட்ராமாவோட நம்ம பார்க்கலாம். பை காய்ஸ்.